வெல்கம் டு தமிழ் கியூர் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மீது தவறாக ஃபேக்காக நிறைய கேஸ் வந்து ஃபைல் ஆகுது ஸோ அந்த மாதிரியான கேஸ்லேருந்து ஆண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கு ஸோ அப்படி என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ளே தமிழ் கியூர் அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பக்கத்துலே இந்த மாதிரி ஒரு பெல் சிம்பிள் வந்து கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனலில் நான் எப்போல்லாம் வந்து ஆண்களுக்கு சப்போர்ட்டாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து உடனே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் சரி வாங்க இப்போ நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ஆண்களை பாதுகாக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் இந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்திங்கன்னா மென் ரைட்ஸ் இந்தியா டாட் நெட் ஸோ இந்த வெப்சைட்டில் ஆண்களுக்கு சப்போர்ட்டாக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் போட்டிருப்பாங்க ஸோ இந்த வெப்சைட் பற்றி தான் நான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து ஆண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது ஸோ அதில் குறிப்பான ஒரு நாலு விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்லுவேன் மீதி எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மனைவி உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுரி கேஸ் வந்து என் கணவன் வந்து வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்துகிற அப்படின்னு வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அந்த டவுரி கேஸ் வந்து உண்மையாக அப்படின்னு வந்து விசாரித்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் அதாவது உங்களையும் சரி உங்களுடைய ஃபேமிலி உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணும் ஸோ இது வந்து எக்கச்சக்கமான ஃபேக் கேஸ் வந்து இந்த மாதிரியான ஆண்கள் மீது சுமத்தப்படுவதால் இந்த ரூல்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க தௌரி கேஸ் வந்து விசாரித்து அது உண்மைதானா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு வந்து ஒரு உருவாகியிருக்காங்க ஸோ அதுதான் அந்த கமிட்டி மூலமாக விசாரித்து தான் அவங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணவோ உங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கவோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இது ரூல் நம்பர் ஒன் ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆர்டிஐ டு போலீஸ் ஃபார் ஃபால் கேஸ் அதாவது வந்து உங்கள் மேலே வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி ஆறு ஃபேக் கேஸஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து பதினாறு வரைக்கும் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுரிக்கு சீட்டிங்கு ரேப்பு இந்த மாதிரி அவங்கக்கிட்டருந்து பணம் பிடுங்கிறதுக்காக அவங்க மேலே வந்து தவறாக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வந்து இன்ஃபர்மேஷனில் கிடச்சதால் இந்த ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆர்டி அதாவது ரிட்டன் டு இன்வெஸ்டிகேஷன் டு போலீஸ் ஃபார் ஃபால்ஸ் கேஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து தவறே செய்யலை நீங்கள் வந்து திரும்ப எனக்காக நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு கூட நீங்களே உங்கள் மேலே பழி சுமத்துறவங்க மேலே நீங்களே வந்து கேஸ் கொடுக்கலாம் இது வந்து ரெண்டா ரெண்டாவது ரூல்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மே ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் கோர்ட்டு குறிப்பான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன் எல்லாமே சொல்லலை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியை நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து விவாகரத்து அவங்க மறு திருமணம் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய சம்பளத்துலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ரூல்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து நைன்த் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தது என்ன பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அட்டம் டூ செப்பரேட் ஹவுஸ் ஹஸ்பண்ட் பேரண்ட் அதாவது உங்களுடைய அம்மாவோட அம்மாக்கிட்டே இருந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து உங்களை வந்து பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை சூசைட் அட்டம் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்களை மிரட்டினாலும் நீங்கள் வந்து அவங்களை டைவர்ஸ் பண்ணலாம் அன்ஃபவுண்டட் அலைன்மெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா மேரேஜ் லைஃப் அதாவது உங்களுக்கு வேற ஒரு பெண்ணோடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து பொய்யான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க பரப்புனாலும் நீங்கள் வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எக்கச்சக்கமான சண்டை இருக்குது நீங்கள் வந்து அவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா கூட ஆடியோ ரெக்கார்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் அட்வைசபிள் எவிடென்ஸ் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது வந்து அவங்க வந்து எவிடன்ஸாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதும் ரூல்ஸாக இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ரூல்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்சால் இந்த மென் ரைட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெபேஜில் போயிட்டு நிறைய படிச்சுக்கோங்க ஸோ குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள நாலு விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் மீதி உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதாக ஒன்றே ஒன்று தான் மறக்காமையோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்யூ